வெல்கம் டு பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடுகள். அண்ட் இன்னைக்கு சாட்டர்டே அப்படின்னாலே தெரியும், இன்னைக்கு கிராண்ட் ஃபினாலே. ஸோ கிராண்ட் ஃபினாலே அப்படிங்கிறதுனால தான் இவங்க எல்லாரும் இங்கே உட்காந்துருக்காங்க, ரொம்பவே ஆவலாக உட்காந்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்ன தான் நம்ம பெஸ்ட்டாக சமைச்சிருந்தாலும் வரப்போகிற ஜட்ஜுக்கு எது பிடிக்க போதோ அதை வச்சு தான் அவர் ப்ரைஸஸை அனௌன்ஸ் பண்ண போகிறாரு. அந்த வகையில் இன்றைக்கி யார் வரப்போகிறாங்க ஜட்ஜு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைதாபேட் வசந்தன்கோ பிரான்ச் மேனேஜர் திரு மகேந்திரன் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் சார். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். ஓகே, ஸோ இவங்க தான் கண்டெஸ்டன்ட், இதுதான் சமைச்சிருக்காங்க. ஆனால் சாப்பிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி ப்ரைஸஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறீங்க? ஃபிஃப்த் டு ஃபஸ்ட்டா இல்லை ஃபர்ஸ்ட் டு ஃபிஃப்த்தா? ஃபிஃப்த் டு ஃபர்ஸ்ட். சூப்பர், அந்த ஒரு ஜோஷ் இருக்கட்டும். எனிவே ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்டுலாமா? ரெடி? வாங்க வாங்க. வணக்கம், உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. ஹாய், ஐ அம் ஜாக்சன். நான் சென்னையிலேருந்து வரேன். நான் பூந்தமல்லையிலேருந்து. I work for Hyundai. I'm a sales manager. Okay. In Express Hyundai. So, கார பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன கார் வாங்கணும்னு ஒரு மைண்ட் செட்டோட தான் வருவாங்க. அதை மாத்திக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் அதை தாண்டி நம்ம பல விஷயங்கள் இருக்கு அதில் இல்லையா, அதை பற்றி நம்ம பேசுவோம். ஆனால் இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து நம்ம செய்ய போகிறது பார்த்தீங்கன்னா சிக்கன் புட்டு. சிக்கன் புட்டு, ஓகே. டேஸ்ட் பண்ணிடலாமா சார்? பண்ணலாம். உங்கள் டிஷ்ஷை பற்றி நீங்கள் சொல்லுங்க சார். இது வந்துட்டு சிக்கன் புட்டு. நீங்கள் வந்துட்டு நீங்கள் சொரா மீனில் சாப்பிட்ருப்பீங்க, மேபி லைக் ப்ரான்ஸில் செய்வாங்க சம்திங். இது வந்து உங்களுக்கு சிக்கனாக இல்லை ஃபிஷ்ஷானு நீங்கள் சாப்பிடும்போதே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஸோ டிஃப்ரென்ஸ் கண்டே பிடிக்க முடியாது. நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் சொல்லலாம் உங்களுக்கு. ஹவ் யூ ஃபீல் தி டேஸ்ட்? டேஸ்ட் பண்ணிடலாம் ஜி. நிஜமாவே வந்து எறா புட்டு கேள்விப்பட்டிருக்கேன், சிக்கன் புட்டு நிஜமாவே டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆயில் அதிகமாக ஊற்ற மாட்டேங்கணும். ஆயில் மோஸ்ட்லி வந்துட்டு போடாமல் வந்து எல்லாருமே சாப்பிட்லாம், ஏஜ் பர்சன்ஸ் வந்து எல்லாமே சாப்பிட்லாம். தேங்க்யூ சார். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஆனியன்ஸு ஆயில் ஆயிலில் வந்து ஆனியன் வதக்கிட்டு அண்ட் தென் வந்துட்டு நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அண்ட் தென் வந்து சால்ட்டு டேஸ்ட் கொஞ்சம் டர்மரிக் பவுடர் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து பீட் அண்ட் எக்ஸ் எக்ஸ் பீட் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஸ்லோவில் வச்சுட்டு நம்ம வந்து அந்த அது லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம். மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த புட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். அந்த புட்டு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பாயில் பண்ண சிக்கன், அதை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நம்ம இதோட வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறோம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு திடீர் திரியாக கிடைக்கும் உங்களுக்கு. அப்படியே பாஸ் பண்ணிடுங்க. ஹலோ வணக்கம், உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. நான் நான்சி, சென்னையிலேருந்து வரேன். சென்னையிலேருந்து வரீங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? நான் ஹோம் மேக்கர். ஹோம் மேக்கர், ஓகே சூப்பர். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறீங்க? நான் இன்றைக்கி பன்னீர் கேப்சிகம் மசாலா. பன்னீர் கேப்சிகம் மசாலா அப்படின்னா இது ஒரு சைட் டிஷ் தான், மெயின் டிஷ் கிடையாது? ஆமாம். ஓகே, சைட் டிஷ்ஷாக இதுக்கு மெயின் டிஷ்ஷாக இதெல்லாம் வச்சுக்கலாம். அதை மட்டும் சப்பாத்தி சப்பாத்தி அண்ட் பரோட்டா பரோட்டா நான் எது வேணால் வச்சுக்கலாம். ஓகே, அதுக்காக குறைச்சால் மெயின் டிஷ்ஷுக்காக குறைச்சால் சைட் டிஷ் தான் பிரச்சனை அப்படிங்கிறீங்களா? சாப்பிட்றதுல சொன்னேன். ஓகே, குட் ஈவினிங். நெக்ஸ்ட் டிஷ் சாப்பிடலாமா சார்? ரெடியா? குட் ஈவினிங் சார், திஸ் இஸ் பன்னீர் கேப்சிகம் மசாலா பண்ணியிருக்கேன். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அம்மா, பெங்களூர் சூடா இருக்கு, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. சான்ஸே இல்லை, நம்ம போட்ட அந்த கேப்சிகம் அண்ட் பன்னீர் வந்து ரெண்டுமே பக்காவாக குக் ஆகிருக்கு. ஏன்னா வந்து ரெண்டுமே சேர்ந்து செமையாக பிளெண்டாக இருக்குது. அதுதான் முக்கியம் இல்லை, ஒரு சைட் டிஷ்க்கு அதான் ரொம்ப முக்கியம். ரொம்பவே சூப்பரான ஒரு சைட் டிஷ், அதில் டவுட்டே கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வரப்போகிற கஸ்ட்டுக்கும் இது கண்டிப்பாக பிடிக்கும் அப்படிங்கிற டவுட்டே கிடையாதுமா. சூப்பராக சமைச்சிருக்குமா. என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க? ஆனியன், டொமேட்டோ, மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, பன்னீர் அண்ட் கேப்சிகம், பன்னீர் அண்ட் கேப்சிகம், உப்பு, கொத்தமல்லி, கருவேப்பில, இஞ்சி பூண்டு பேஸ்ட். அதுக்காக உப்பு இல்லாமா? பேன் வச்சுட்டு ஆயில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆனியன்ஸ், டொமேட்டோஸ், மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, உப்பு, கொஞ்சம் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பன்னீர் கேப்சிகம் எல்லாம் போட்டு வதக்கிட்டு கடைசியில் கொத்தமல்லி கருவேப்பில தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதான். அப்படியே பாஸ் பண்ணிடுங்க. ஹாய். ஹாய், எப்படி இருக்கீங்க? வணக்கம்.
வணக்கம், நல்லா இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. என் பேர் கவிதா, சென்னையிலேருந்து வரேன். ஓகே, சரி, ஓகே, அவ்வளோதானே? மற்றதெல்லாம் அப்புறம் பேசுவோம். என்ன சமைக்க போகிறீங்க? கேழ்வரகு லட்டு. கேழ்வரகு லட்டு? ஓகே, கேழ்வரகு லட்டு அப்படின்னா, ஓகே, கேழ்வரகு லட்டு டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் இருக்கு, எவ்வளோதான் வேணுமா? போதும், அது போதும், அவ்வளோதான், சட்டுன்னு முடிஞ்சிடும். ஆஹா, இவ்வளோ சீக்கிரமாக ஒரு லட்டு கிடைக்குதுன்னா நமக்கு அதை விட வேறு என்ன வேணும்? இது வந்து ராகி லட்டு சார். உங்கள் லட்டு பற்றி நீங்களே சொல்லுங்கள். கேழ்வரகு லட்டு சார், நீங்கள் வந்து கேழ வரவா லட்டு சாப்பிட்ருப்பீங்க, பூந்தி லட்டு சாப்பிட்ருப்பீங்க. ஓகே, ராகி லட்டு சூப்பர் சூப்பர் சூப்பர், செம டேஸ்ட்டாக இருக்குது. இவங்க இவங்க செஞ்சதை பார்த்தா வந்து என்ன என்ன சொல்கிறது, நம்ம வந்து இந்த ரவா லட்டுலாம் சாப்பிடுவோம், செம டேஸ்ட்டாக இருக்கும். ரவா லட்டு மாதிரியே இருக்குது இந்த ராகி லட்டு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சான்ஸே இல்லை. ராகி அப்படின்றது நம்ம வந்து பார்க்கும்போது தான் தெரியுது, டேஸ்ட்டில் தெரியல. ராகிலே வந்து ரொம்ப டேஸ்டியஸ்ட் லட்டு இதுதான் அப்படின்னு நான் தைரியமாக சொல்லுவேன். சூப்பராக சமைச்சிருக்கீங்க, சான்ஸே இல்லை. ராகி லட்டு, ராகி லட்டு தான். ஓகே, ஓகே, தேங்க்யூ. நல்லா இருக்கும். Thank you, sir. ஓகே, ஸோ நல்ல ஒரு காம்ப்ளிமெண்ட். கேழ்வரகு மாவு வறுத்துக்கணும். வறுத்துட்டு அதுக்கப்புறம் சர்க்கரையை பொடி பண்ணி கேழ்வரகு மாவும் சர்க்கரையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏலக்காய் பொடி பண்ணி போட்டு, சர்க்கரையோட ஏலக்காய் பொடி பண்ணி முந்திரி குட்டி குட்டியாக உடச்சி போட்டு கொஞ்சமாக, நிறைய கூட வேண்டில், கொஞ்சமாக போட்டுட்டு அதை வறுத்து கொஞ்சம் போட்டுக்கணும். அப்புறம் நெய்யை சூட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிடிக்க வேண்டிய லட்டு பிடிக்க வேண்டிதான். பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகளில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம். வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். எப்படி இருக்கீங்க மேடம்? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன். என் பேர் மாலா, நான் பூந்தமல்லில இருந்து வந்திருக்கேன். பூந்தமல்லில இருக்கீங்க? வந்திருக்கேன். சூப்பர், ஓகே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹவுஸ் வைஃபா? ஹவுஸ் வைஃப். சூப்பர், நல்ல விஷயம். இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்க? செஞ்சிட்டு பிறகு சொல்றோம். ஏன் இந்த குலவரி? செஞ்சு முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் இட்லி தோசைலாம் சமையல் பண்ணி வீட்டில் சாப்பிட்ருக்கலாம். இது வந்து கேரட் மசாலா இட்லி சார். இது கேரட் மசாலா இட்லி? இட்லி பயமா இருக்குது. அதில் வந்து பல விஷயங்கள் போட்டு செஞ்சுருக்காங்க. இட்லி அதில் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், காஞ்சி மிளகாய், இஞ்சி, சால்ட்டு கொஞ்சம் போட்டு அதெல்லாம் வறுத்து மாவில் கொட்டி அதுக்கப்புறம் இட்லி போட்டு அது மேலே கேரட்டு, முந்திரி பருப்பு இதெல்லாம் வந்து தூவிருக்காங்க, கார்னிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு இட்லி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு தெரிஞ்ச இட்லி வந்து சாஃப்டாக இருக்கும். அதில் வந்து நம்ம ஒரு மிளகா பொடியோ இல்லை சட்னியோ தொட்டுட்டு சாப்பிட்றதா நமக்கு தெரியும். ஆனால் இந்த இட்லியை பொறுத்த வரைக்கும் எதுவுமே வேணாம், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. அந்த டைம் வந்து தேவை கிடையாது, நம்ம போட்டுற அந்த பருப்பெல்லாம் வந்து சூப்பர் ஸ்மெல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கேரட் கேட்கவே வேணாம். பல விஷயங்கள் இதில் போட்டிருக்காங்க. அந்த இட்லியை எவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ண முடியுமோ செம பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க.
டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. உண்மை எங்கன்னா வெளியே நீங்கள் சூப்பராக சமைப்பீங்க. எடுத்து வச்சு அப்படியே ஒரு பேப்பரை கட்டி இருந்தாலும் அப்படி சாப்பிட்டு போட்டலாம், அப்படி போட்டலாம். உனக்கு இது வந்து உபரி உபரி தகவல். நீங்கள் எங்கேயா வெளில போனீங்கன்னா இந்த இட்லியை சாப்பிட்டு போயிட்டீங்கன்னா ரெண்டு சாப்பிட்டுட்டு எண்ணெய் போட்டு போய். ஆனால் வழக்கமாக புளி உதரங்கிறதா நம்மளோட கட்டி அப்படிங்கிறதுனால நம்ம எங்கே போனாலும் புளி உதரதான் கட்டிட்டு போவோம். இட்லிலாம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் தான். ஆனால் வந்து இந்த இட்லியை நீங்கள் தாராளமாக கட்டிட்டு போகலாம், ஏன்னா வந்து இதில் பல நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். மம்மி நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ சார். மாவை உப்பு போட்டு கரைச்சிக்கணும். சரி, அது கரைச்சி எடுத்து வச்சிடணும். ரெண்டாவது கடாயை காய வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி அதில் நாலு உளுத்து கடுகு போடணும். நெக்ஸ்ட்டு வந்து கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கணும். சரி, மூணாவது கொஞ்சம் பெருங்காயத்தூள் ரவை இஞ்சி துண்டு அதையும் போட்டு வதக்கிக்கின்னு, அதுக்கப்புறம் நாலாவது வந்து அது செவந்து வந்த பிறகு அதை எடுத்து கீழே வச்சுக்கணும். அது ஆற வச்சுட்டு மாவை எடுத்து மாவில் வந்து அதை கொட்டிக்கணும். நம்ம கருவேப்பிலை போட்டு மாவில் அதை எடுத்து கொட்டிக்கணும். ஓகே, அதை எடுத்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நேரம் பொறுத்து அந்த மாவை ஊற்றிட்டு அது வெந்த பிறகு கேரட்டு முந்திரி இதெல்லாம் வச்சு வெந்து எடுத்ததுக்கப்புறம் டெக்கரேஷன் நம்ம இஷ்டம் தான். அது கேரட் முந்திரியாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச எது வேணால் இருக்கலாம். ஏன் திராட்சை உங்களுக்கு பிடிக்குன்னா அந்த திராட்சை கூட வச்சுக்கலாம், வறுத்து நீங்கள் வச்சுக்கலாம். அது அவங்கவுங்க இஷ்டம் தான், அவங்க இஷ்டம். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஓகே, உடனே சமையல் போயிடுறது, உடனே சமையல் பார்த்துட வேண்டியது. ஸோ உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. பேர் சுசிலா, வெஸ்ட் மாம்பழத்தில் வந்துருக்கோம். வெஸ்ட் மாம்பழம்ல வந்திருக்கீங்க, என்ன சமைக்க போறீங்க? தேசப்படி கள்ளப்பருப்பு. என்ன புரியல? தேசப்படி கள்ளப்பருப்பு செய்யறது. கேசப்படி? தேசப்படி. தேசப்படி பேர் எவ்வளோ கஷ்டமாக இருக்கே, அது என்ன தேசப்படி? அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு மன தம்பதினி செய்வாங்க, ஃபஸ்ட்டு கல்யாணம் போனாங்கல்ல அன்றைக்கி செய்கிறது. அதையும் இப்போ செய்கிறீங்க? சரி, ஓகே, ஏதோ செய்கிறீங்க, விடுங்க. தேசப்பொடி ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, தேசப்பற்றோட தேசப்பற்ற மிக்க ஒரு சமையல் செஞ்சுருக்காங்க அப்படின்றாங்க. மற்றபடி ஓகே, இன்றைக்கி சமைக்கிறீங்க. புதுமண தம்பதிகள், யார் யார் புதுமண தம்பதிகள் இருக்கீங்களோ அவங்களாம் பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு கல்ச்சரான ஒரு டிஷ், பாரம்பரியம் அப்படிங்கிறனால தயவு செஞ்சு செஞ்சு சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. குட் ஈவினிங் சார். இதோட பேரை கேட்டால் வந்து எதனால் வந்துச்சுன்னு எங்கள் ரெண்டு பேருக்குமே தெரியாது சார். ஆனால் வந்து இது ஒரு ஸ்வீட், இதை பற்றி சொல்லுங்கள். தேசப்பொடின்னு சொல்லுவாங்க சார், கள்ளப்பருப்பில் செஞ்சது சார். இது கள்ளப்பருப்பில் ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி சுகர், ஏலக்காய், கொஞ்சம் சால்ட்டு, தேங்காய் போட்டு ஆட் பண்ணி கிட்டத்தட்ட புட்டு மாதிரி. ஆமாம், அந்த டேஸ்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சார். இது ஆனால் கலர்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப டேஸ்டாக இருக்கு. அண்ட் இவங்க வந்து சக்கரையை ரொம்ப அதிகமாக போடல, ரொம்ப அதிகமாக போட்டிருந்தாங்கன்னா ரொம்ப திகட்டுற மாதிரியா இருக்கும். ஸோ அதனால தான் வந்து சக்கரையும் சரி தேங்காயும் சரி கரெக்டான ஒரு அளவில் போடணும். அப்போ தான் வந்து அந்த கள்ளப்பருப்போட டேஸ்ட் நமக்கு தெரியும். இல்லைன்னா கள்ளப்பருப்பு வந்து டேஸ்ட் வந்து கம்மியாகிட்டு சுகர் அதிகமாக தெரியும். ஸோ இது வந்து கரெக்டாக வந்து என்ன சொல்கிறது, எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிருக்கிறதெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐட்டம், அதில் டவுட்டே கிடையாது. பார்க்குறதுக்கும் வந்து அழகாக இருக்குது. வெள்ளை எத்தனை காலம் தான் நம்ம வெள்ளை கலர்லேயே புட்டு சாப்பிட்றது, கொஞ்சம் கலர் கலர் புட்டு சாப்பிட்லாம் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ஏன்னா கடலப்பருப்பில் நிறையா நல்ல சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து இந்த மாதிரி இந்த தேசப்பொடியை செஞ்சு சாப்பிடுங்க. நல்லாங்களா? தேங்க்யூ சார். அப்படின்னா கடலப்பருப்பை ஊற வச்சுக்கணும், ஒரு அரை மணி நேரம் 40 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். அதை அரைச்சிக்கணும். அதை அரைச்சி அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம், எண்ணெயும் நெய்யும் சேர்த்து ஊற்றிக்கிட்டோம். நெய்யும் போட்டு வந்து முந்திரி பருப்பு நல்லா வறுத்துக்கிட்டோம். முந்திரி பருப்பு வறுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், கடலப்பருப்பு மிக்ஸ் பண்ண கடலப்பருப்பு அதை அரைச்சி வச்சுருந்த கடலப்பருப்பை போட்டோம். போட்டுட்டு அதை நல்லா குக் ஆகணுங்க. அது குக்காகி கிட்டத்தட்ட வந்து என்ன சொல்கிறது, நம்ம புட்டு பதத்துக்கு வந்துடுது. அது புட்டு பதத்துக்கு வந்தோம்னா இறக்கி வச்சிடும். இறக்கி வச்சதுக்கப்புறமா தான் நமக்கு வேலையே. இறக்கி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னா, கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் வந்து தேங்காய் துரி வச்சிருந்த தேங்காவை போட்டோம். அதுக்கப்புறம் அகெயின் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து சர்க்கரையை போட்டோம். சர்க்கரையில இருந்தே போட்டு மிக்ஸ் பண்ணி இப்போ வச்சிருக்கோம். பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகளில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம். Thank you.
சுப்ரீதி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள் அஞ்சு டிஷ்ஷஸையும் வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டீங்க. ஸோ ப்ரைஸஸும் வந்து ஃபிஃப்த்லேருந்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டீங்க, போர்ஷனுக்கும் வந்தாச்சு. ஸோ யாருக்கு அந்த ஃபிஃப்த் போகுது? அவங்களுக்கு. அதாவது வந்து நம்ம தேசப்பொடிக்கு ஃபிஃப்த். காங்க்ராட்ஸ். உங்களுக்கு வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிஃப்ட் ஹேம்பர். நல்லா பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. அண்ட் ஃபோர்த் யாருக்கு போகுது? நம்ம ராகி லட்டுக்கா. ராகி லட்டுக்கு ஃபோர்த். உங்களுக்கு வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிஃப்ட் ஹேம்பர். காங்க்ராட்ஸ். தேர்ட் மேடம். நம்ம கேப்சிகம் அண்ட் பன்னீர் மசாலா. உங்களுக்கு பிரீத்தி வழங்கும் பேன். காங்க்ராட்ஸ். செகண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் இருக்கு. ரெண்டு ஒன்றா அனௌன்ஸ் பண்ணிடுவோம். ரெண்டு ஒன்றாவே வா. ஒரு ரெண்டு ஈக்குவலாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அதனால் சரி ஓகே. ரெண்டு ஈக்குவலாக வந்து சொல்லிடுங்க, பரவாயில்ல. டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு, நான் இது வரைக்கும் சாப்பிடாத டேஸ்ட்டு. ஓகே. ஸோ மேம் தான் ஃபஸ்ட். நம்ம இட்லிக்கு இட்லி தான் ஃபஸ்ட்டு. ஆமாம். ஆ வேறு மாதிரி இட்லி, வேறு மாதிரி இட்லின்னு சொல்லி ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிச்சுட்டு போகிறாங்க. டேஸ்ட் பிகாஸ் என்ன, நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது இல்லை. டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட். ஓகே. இதெல்லாம் கண்டிப்பாக அவங்க சொல்லிக் கொடுங்க, அவங்க பேர குழந்தைங்களுக்கெல்லாம். கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இது. ஸோ அவங்க தான் வந்து அவங்க வீட்லேயே பெஸ்ட்டு சமையல் சமைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பிரீத்தி வழங்கும் மிக்ஸி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான். காங்க்ராட்ஸ். செகண்ட் நம்ம யாருன்னு சொல்லாமே தெரிஞ்சு போச்சு சாருக்கு தான். ஸோ உங்களோட சிக்கன் புட்டு அதுக்கு தான் செகண்ட் ப்ரைஸ். உங்களுக்கு பிரீத்தி வழங்கும் சாப்பர். காங்க்ராட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்து டேஸ்ட் பண்ணி ப்ரைஸஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எப்போல்லாம் டைம் இருக்கோ இங்கே வாங்க. இவங்க எல்லாரும் இந்த மாதிரி கண்டஸ்டண்ட்டாக செஞ்சதை டேஸ்ட் பண்ணிவிட்டு ப்ரைஸ் கொடுத்துட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக கண்டிப்பாக கூப்பிட்டதுக்கு நன்றி. நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ இந்த வாரம் யாரெல்லாம் வின் பண்ணாங்க, யாரெல்லாம் என்னென்ன ப்ரைஸஸ் வாங்கினாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா வந்து நம்ம வசன் டிவியை பொறுத்த வரைக்கும் அஞ்சு பேர் சமைக்கிறாங்க அப்படின்னா அந்த அஞ்சு கண்டஸ்டண்ட்டுமே ப்ரைஸோடு தான் போகிறாங்க. யாருமே வெறும் கையோடு போகிறதில்ல. அண்ட் முக்கியமாக வந்து என்ன ப்ரைஸ் வாங்குகிறோம் அப்படிங்கிறது முக்கியமே கிடையாதுங்க. சமையல் அப்படிங்கிறது மிகப்பெரிய கலை. அதில் நம்ம என்ன ப்ரைஸ் வாங்கினாலும் அது நமக்கு சந்தோஷம்தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சமையல் ஒன் ஆஃப் அவர் கல்ச்சர் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் இன்றைக்கி நீங்கள் எல்லாம் ப்ரைஸஸ் வாங்குறத எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் எல்லாருக்கும் என்னோடய பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ ஸோ மச். நம்ம வசந்தன் கோலா பிரீத்தி ப்ராடக்ட்ஸை வாங்குங்க, இங்கே வந்து சமைங்க, அண்ட் ஜாலியாக பேசவும் செய்யணும். மறுபடியும் இதே பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகளில் நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். டில் தென் திஸ் இஸ் டிகே சைனிங் ஆஃப். டாடா பபாயன். Take care. Bye-bye.